எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிராக்கல்ஸ் ஆஃப் மெடிடேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். மிராக்கல்ஸ் ஹேப்பன் டூ சூ பிலீவ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பிலீவ்னு சொல்லப்பட்ட நம்பிக்கை தான் இங்க எல்லாத்துக்குமே ஒரு ஃபவுண்டேஷன். இந்த நம்பிக்கை நீங்க எவ்வளவு தூரம் வளர்த்துக்கிட்டே இருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்க வாழ்க்கையில நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதை அடைய முடியும். அது மட்டும் இல்லாம இந்த நம்பிக்கை அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம் வந்து உங்களுடைய வாழ்க்கையோட ஏரியாஸ், அதாவது உங்களுடைய நடக்கிற ஈவெண்ட்ஸா இருக்கலாம், பீப்புளா இருக்கலாம், உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறதா இருக்கலாம். எல்லாத்துக்குமே ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம் நம்பிக்கை. நம்பினோர் கெடுவதில்லை, நான்கு மறை தீர்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரிக் எதிர் சாமம் அதரோடும் சொல்லப்படுற இந்த நான்கு வேதங்கள்ல கூட நம்பிக்கை தான் எல்லாத்துக்குமே காரணம். நீங்க ஒரு விஷயத்த உண்மையா நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களால லைஃப்ல என்ன வேணா அடைய முடியும். அந்த நம்பிக்கை அப்படின்னு சொல்லப்படுறது உங்க மேல வளர்ந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களால எதையுமே சாதிக்க முடியும்னு சொல்லப்படுறதா உண்மையான விஷயம். அப்ப நம்பிக்கை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா ஃபவுண்டேஷன், கரெக்டுங்களா? இந்த நம்பிக்கையை வந்து நீங்க எப்படி வளர்த்துக்கிறது? ஹூ யூஆர், நீங்க யார் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து நீங்க தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பவர் என்ன அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தையும் நீங்க ரெகனைஸ் பண்ணிடுவீங்க. அதை பேஸ் பண்ணி உங்க நம்பிக்கையும் வளர ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களோட நம்பிக்கையை வளர்க்கணும்னா ஹூ யூஆர், நீங்க யார் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நீங்க யார் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க மெடிடேட் பண்ணணும். மெடிடேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து நீங்க யாருன்னு உங்களுக்கே காட்டி கொடுத்துடும். உங்களோட பவர் என்ன அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த உங்களுக்கே காட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு மிராக்கலா உங்களை மாற்றி விட்டுடும். அதுதான் உங்களோட நம்பிக்கை வந்து வேற லெவல இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். கண்ணை திறந்து இந்த உலகத்துல இருக்கிற அழகான விஷயங்களை நம்ம ரசிச்சுட்டே இருக்கும், நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். இந்த உலகத்துல வந்து பார்க்க வேண்டிய அழகான கிரியேச்சர்ல நீங்களும் ஒரு முக்கியமான ஒரு அழகான கிரியேச்சர். காட் கிரியேட் பண்ணதுல நீங்களும் உங்களை பார்த்து ரசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இதை தாண்டி கண்ணை மூடி நீங்க ஏதாவது ஒரு உலகத்தை பார்த்துருக்கீங்களா? கண்ணை மூடி அந்த உலகத்தை ரசிச்சிருக்கீங்களா? கண்ணை மூடி பாக்குறதுனா நீங்க வந்து படுத்து தூங்குறத நான் சொல்ல, கான்சியஸா நீங்க கண்ணை மூடி உட்காந்துட்டு இருக்கும் போது ஒரு 10 to 15 minutes இருக்கலாம், முடிஞ்ச ஒரு 20 minutes மேல கூட இருக்கலாம், அந்த உலகத்துக்குள்ள நீங்க என்டர் ஆக ஆரம்பிப்பீங்க. அப்படி கான்சியஸா நீங்க மெடிடேட் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த வேர்ல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இருக்கிற வேர்ல்டோட இன்னும் அழகா இருந்துட்டு இருக்கும். அந்த வேர்ல்டுல நீங்க மட்டும்தான் இருந்துட்டு இருப்பீங்க. ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயம் எதுவுமே இருக்காது, எந்த ஒரு தேவையில்லா திங்கிங்குமே இருக்காது. நீங்க மட்டும் உங்களுக்கான ஒரு ஸ்பேஸை வச்சு அந்த உலகத்துல உட்காந்துட்டு இருப்பீங்க. அதுதான் மெடிடேஷன் வேர்ல்டு. அந்த வேர்ல்டுக்குள்ள உங்களை அந்த கண்ணை மூடி உட்கார விஷயம் கூட்டிட்டு போக ஆரம்பிக்கும். அது வந்து ஒரு அன்கவுண்டபிளான ஒரு பிளெஸிங்ஸ் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும், அன்கவுண்டபிளான ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ தொடர்ந்து நீங்க ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க, லீவே எடுக்காம டக்குன்னு ஒரு 2 days லீவ் எடுத்து நீங்க உங்களை சில் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி உங்களை வந்து இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட்ல இருந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ள கூட்டிட்டு போற ஒரு ரெஸ்ட்ஃபுல்லான ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டான ஒரு ரீஜாய்ஸான ஒரு விஷயம் தான் இந்த மெடிடேஷன். இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களா இருக்கலாம், தினமும் நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஓடிட்டு இருக்கோம், நம்மளோட கோல் இருக்கு, நம்மளோட வேலை இருக்கு, நம்மளோட பேரண்ட்ஸாக இருக்கலாம், நம்மளுடைய ஃபேமிலியாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே ஓடிட்டு இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் உங்களை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் மெடிடேஷன். அதுதான் நான் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு உங்களுக்கு என்ன என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வளர்த்து விட்ரும். என்ன கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே கொண்டாள் கழிச்சு போக ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி போக ஆரம்பிச்சிங்க அப்படின்னு உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லப்படுற விஷயம் யாரோட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே உங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுடைய ஆர்கன்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுவீங்க. உங்களோட ஸ்டொமக்காக இருக்கலாம், டைஜஷன் விஷயமா இருக்கலாம், உங்களுடைய கை கால்களாக இருக்கலாம், உங்களோட ஹார்ட்டாக இருக்கலாம், உங்களோட பிரெயினாக இருக்கலாம், இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான இந்த விஷயங்கள் உங்கள் ஆர்கன்ஸோட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுவீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களோட ஸ்டொமக் டைஜஷன் பார்ட்டாக இருக்கலாம், உங்களுடைய ஹார்ட்டாக இருக்கலாம், பிரெயினாக இருக்கலாம், இந்த பொருட்களை விட உங்களுடைய கேஷா இருக்கலாம், உங்களோட மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கலாம், இல்ல உங்களோட பிரெஸ்டீஜா இருக்கலாம், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டா? இதை விட இதுதான் இம்பார்ட்டன்ட், கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த விஷயத்த நீங்க இன்னும் நல்லா பாத்துக்க ஆரம்பிப்பீங்க. உங்களோட பாடியோட கம்யூனிகேட் பண்ணி இதெல்லாம் செய்யற ஒரு விஷயம் தான் மெடிடேஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த மெடிடேஷன் பண்ற ஃபர்ஸ்ட் மிராக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து மெடிடேஷன் இஸ் அ மெடிசன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். மெடிக்கல்ல பாத்தீங்கன்னா பிளெசிபோ எஃபெக்ட், நெசிபோ எஃபெக்ட்னு ரெண்டு விஷயம் வந்துட்டு இருக்கு. இதுல பிளெசிபோ எஃபெக்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது உடம்புக்கு முடியல, ரொம்ப ஜுரம் அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க டைரக்டா ஒரு டாக்டர் கிட்ட போவீங்க, அவர் மெடிசன் கொடுப்பாரு, அந்த மெடிசன் வாங்கி போட்டு ரெஸ்ட் எடுப்பீங்க, அடுத்த நாள் காலையில நீங்க ஃப்ரெஷ் ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா இந்த இடத்துல நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் கொடுத்த அந்த மெடிசன் தான் உங்களை கியூர் பண்ணிருக்குன்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா அது வந்து 100% உண்மை கிடையாது. 80% நம்ம டாக்டர் கிட்ட போனோம், மெடிசன் வாங்கிட்டோம், மாத்திரை போட்டோம், காலையில நிச்சயமா நம்ம எழுந்து வேலைக்கு போயிடும் சொல்லப்படுற அந்த தாட் தான் உங்களை 80% கியூர் பண்ணுது, மிச்சம் 20% அந்த மாத்திரை கியூர் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டாக்டர் வந்து உங்ககிட்ட உண்மையான மாத்திரை கொடுக்காம ஒரு ஜெம்ஸை கையில கொடுத்து இதை நீங்க போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னா கூட அந்த தாட் உங்களை கியூர் பண்ணி விட்டுடும். அதுக்கான காரணம் இந்த பிளெசிபோ எஃபெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெசிபோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட், நெகட்டிவான இமேஜினேஷன். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, வயிறு ஏதாவது வலிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பேர் என்ன வச்சுட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன எனக்கு அடிக்கடி வயிறு வலிக்குது, எனக்கு ஒரு ஸ்டொமக் கேன்சரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாஜரேஷனா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் தேவையே கிடையாது. சின்ன ஒரு வலிக்கு ரொம்ப எக்ஸாஜரேஷன் யோசிச்சு நம்மளுக்கு அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ இந்த மாதிரி யோசிக்கணும், இந்த மாதிரியான விஷயம்லாம் நம்மளுக்கு நடந்துருமோன்னு சொல்லிட்டு அந்த நெகட்டிவான திங்கிங்னாலே வந்து அவங்க உடம்புக்குள்ள இல்லாத வியாதியை வர வச்சுப்பாங்க. இதுதான் நெசிபோ எஃபெக்ட்.
அப்போ இந்த ரெண்டு எஃபெக்ட்டுமே நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல நடக்கிற பாசிட்டிவான விஷயமாகவும் இருக்கலாம், உடம்புல நடக்கிற நெகட்டிவான விஷயமாகவும் இருக்கலாம், எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் இன் அவர் மைண்ட். நம்ம மைண்டில் நம்ம பிளான் பண்ணுற அந்த ஐடியா தான் வந்து உடம்புல வந்து மாற்றத்தை கொடுத்துட்ருக்கு. நம்ம ஹெல்த்து மொத்தமாகவே வந்து நம்மளோட மைண்டை பேஸ் பண்ணி தான் ஓடிட்டுருக்கு. இப்போது இந்த மெடிடேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது இது வந்து உங்களுக்கு ஒரு மெடிசனாகவே மாறும். பெரிய பெரிய அளவில் நீங்கள் செலவு பண்ணி மெடிசன் வாங்கி சாப்பிடவே தேவை கிடையாது. எல்லா டிசீஸ்க்குமே இந்த மெடிடேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ஒரு மெடிசனாக தான் இருந்துகிட்ருக்கும். அது எப்படிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நீங்கள் மெடிடேட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. இப்போ நம்ம வெளியில் நிறைய பேரை ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்ருப்போம். இந்த பர்சனை ஃப்ரெண்டு பிடிச்சா இந்த வேலை முடிஞ்சிடும், நீ வந்து ஆஃபீஸில் வேலை சரியா மேனேஜர் நல்லா கைக்குள்ளே வச்சுக்கோ, அவர் நல்லா ஃப்ரெண்டாக பிடிச்சிக்கோ, உங்களுக்கு தேவைப்படுற டைமில் லீவு கிடைக்கும். இந்த பர்சனை வந்து ஃப்ரெண்டு பிடிச்சா உங்களுக்கு லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிடுது, நல்ல ஒரு பாசிட்டிவான ஃப்ரெண்ட்ஸை வச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அந்த மாதிரியான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இடத்துல வந்து உங்கள் ஆர்கன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்டாக மாற்றி விட்டுடும். நீங்கள் கண்ணை மூடி உட்காந்து தியானம் செஞ்சுட்டே இருக்கும்போது உங்கள் உடம்புக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை நீங்கள் கண்ணாடியில் பார்க்குற மாதிரி கிளியராக பார்க்க முடியும். நீங்கள் எப்படி வந்து டைஜஷன் ஆகுது உங்கள் உடம்புல, என்ன மாதிரியான விஷயம்லாம் நடந்துகிட்ருக்கு, என்ன மாதிரியான ஒரு பெயின்லாம் இருக்கும் உங்கள் உடம்புல, இல்லை நீங்கள் ப்ராப்பராக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லப்பட வச்சுட்டு உங்கள் உடம்பாக இருக்கலாம், உங்கள் ஸ்டொமக், உங்கள் ஹார்ட், உங்கள் மைண்ட், உங்கள் லெக்ஸு, ஹேண்ட்ஸு, உங்களுடைய கண்கள், உங்களுடைய காது, உங்களுடைய தலைமுடி, எல்லாத்தையுமே நீங்கள் உணர முடியும். அப்போ இவைகளெல்லாம் உங்கள்கிட்ட வந்து ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸாக மாதிரி எங்களுக்கு வந்து இப்போ சாப்பாடு வேணும், எங்களுக்கு இப்போ ரெஸ்ட் வேணும், எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் உடம்பை பற்றின நாலேஜை நீங்கள் கிளியராக வச்சுருப்பீங்க. நீங்கள் மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் எப்போ தூங்கணும், எப்போ சாப்பிடணும், என்ன மாதிரியான விஷயம்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை இங்கே யாருமே சொல்ல தேவையில்ல, உங்கள் மெடிடேஷன் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கும். இந்த விஷயம் பண்ணுறது மூலிமா மெடிடேஷன் வந்து ஒரு மெடிசனாக மட்டும் மாறாமல், ஏதோ ஒரு டிசீஸ் நம்மளை வரப்போது தாக்கப்போகுதுன்ற ஒரு பயத்துலேருந்து நம்மளை தடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் நாலேஜ், செல்ஃப் உங்களோட பாடியோட செல்ஃப் நாலேஜை வளர்த்து விட்டுடும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு சுகராக இருக்கலாம், பிபியாக இருக்கலாம், என்ன டிசீஸ் வேணால் மைண்டில் வச்சிங்கன்னா எல்லாத்துக்குமே மெடிடேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு மெடிசனாக இருக்கும். காரணம், நீங்கள் உங்கள் பாடியை பற்றின நாலேஜ் வளர்த்துக்கிட்டே இருப்பீங்க. ரெண்டாவது மிராக்கள் மெடிடேஷன் என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன் இஸ் அ ஜீனி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சின்ன வயசில் 90s கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியில் வந்து ஷக்கலக்க பூம் பூம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு சீரியல், ஆக்சுவலாக சாரி ஜீபூமா நினைக்கிறேன். அந்த ஜீபூமா அப்படின்ற சீரியலில் வந்து என்ன ஒரு கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் கிட்ட வந்து ஒரு ஜீபூமா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பென்சில் இருந்துட்டு இருக்கும். அந்த பென்சில் அவன் என்ன வரைஞ்சாலுமே கூட சரி அது அப்படியே அப்பியர் ஆகிடும். அவன் முன்னாடி அவனுக்கு பிடிச்ச ஃபுட்டாக இருக்கலாம், அவனுக்கு பிடிச்ச டாய்ஸாக இருக்கலாம், அவனுக்கு என்ன வேணுமோ ஒரு பேப்பரில் வரைஞ்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். மெடிடேஷனும் நம்ம கையில் வச்சிருக்கிற ஒரு ஜீபூமா பென்சில் மாதிரி தான், ஒரு ஜீனி மாதிரி, ஒரு அற்புத விளக்கு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம தேய்ச்சி நம்ம என்ன கேட்டாலுமே கிடைக்கும். என்னப்பா சொல்கிற, என்ன கேட்டாலுமே கிடைக்குமா, நம்ம எவ்வளோ ஆசைப்படாலும் என்ன விஷயம் கேட்டாலுமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மெடிடேஷன் அதை கொடுக்கும். ஆனால் உங்களுடைய மைண்டோட அப்ரூவல் அதுக்கு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, உங்கள் மைண்டு கிளியராக சொல்லுது நீ கரெக்டாக போகிறடா, நீ எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்ட, ஆனால் ஏன் உனக்கு சக்ஸஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு டவுட் உங்களுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் மெடிடேட் பண்ணுங்கள். மெடிடேட் பண்ண உங்களுக்கு அந்த டவுட் கிளியர் ஆகி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன் வந்து உங்களுடைய மைண்டையும் பாடியையும் உங்கள் ஹார்ட்டையும் வந்து அப்படியே கோஆர்டினேட் பண்ணி உங்களுக்கு தேவையான சக்ஸஸ் உங்ககிட்ட சீக்கிரம் கொண்டு வந்து சேர்த்து விட்டுடும். இதுதான் மெடிடேஷனுடைய ஒரு முக்கியமான மிராக்கல் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதை இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டாமினன்ட் தாட்ஸ் தான் நம்ம டேவை வந்து டாமினேட் பண்ணும். டாமினன்ட் தாட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளில் இருக்கிற 24 மணி நேரத்தில் வந்து நீங்கள் என்ன மாதிரியான விஷயம்லாம் யோசிச்சிருக்கீங்க, உங்களை பற்றி நல்ல விஷயமா யோசிச்சிருக்கீங்களா, இல்லை அதிகமான நேரம் வந்து உங்களை பற்றி டவுனாக வச்சுருக்கீங்களோ, அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் நாள் வந்து அழகாக மாறும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வந்து எவ்வளோ டாமினன்ட் தாட்ஸ் வந்து உங்களை வந்து பிரேக் பண்ணிட்டுருக்கு, எவ்வளோ டாமினன்ட் தாட்ஸ் வந்து உங்களை மேக் பண்ணிட்டுருக்கு இல்லை பிரேக் பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எண்ணம் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்றதை நீங்கள் கிளியராக தெரிஞ்சுப்பீங்க. இந்த விஷயத்தையும் நீங்கள் மெடிடேஷன் மூலிமா அதிகமாக தெரிஞ்சிக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும், நீங்கள் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லப்படுற ஃபீலிங்கை நீங்கள் அதிகமாக வளர்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. இல்லை என்னால் முடியாது முடியாது எனக்கு வராது அப்படின்னு சொல்லப்படுற ஃபீலிங் வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, டெஃபினட்டாக நீங்கள் வந்து வராது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை தான் வந்து கொண்டு வர போகிறீங்க. அப்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அதுதான் வெளியே நடக்க போகுது. இந்த விஷயத்த உங்களுக்கு கிளாரிட்டியாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் மெடிடேஷன். நம்ம சம்டைம்ஸ் யோசிச்சிருப்போம், நம்ம இன்னைக்கு இந்த ஃபுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமே சொல்லிட்டு வீட்டுக்கு போனால் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம அம்மா அந்த ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. திடீர்னு ஒரு பர்சனை பற்றி பேசிட்டு இருப்போம், அவங்ககிட்டருந்தே கால் வரும். நம்ம வந்து ஜாப் போயிடுச்சுன்னு சொல்லி ஜாப் சர்ச் பண்ணிட்டே இருப்போம். நம்ம மைண்டு ஃபுல்லாக ஜாப் கிடைக்கணும் கிடைக்கணும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தேடிட்டே இருந்துட்டு இருப்போம். டக்குன்னு 1 மந்த் 2 மந்த்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஆஃபர் கூட நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். நிறைய இடத்துல நம்ம வந்து கம்பெனிங்க கூட ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்றத யோசிச்சிருக்கீங்களா? இதுதான் டாமினன்ட் தாட்ஸோட ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு உங்கள் லைஃப் அப்படின்றத தெரிஞ்சுக்கீங்க. இதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் மெடிடேஷனோட கோஆர்டினேட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினச்சதை அடைய முடியும். மெடிடேஷன் வந்து ஒரு ஜீனி அப்படின்றத தெரிஞ்சுக்கீங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து மெடிடேஷன் இஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன். உங்களை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி விட்டுடும்.
எனக்கு தெரிஞ்சு நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்க, அவங்களோட லைஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துட்டு இருக்கு. பிஸ்னஸாக இருக்கலாம், அவங்க லைஃப் கொண்டு போகிற விதமாக இருக்கலாம், நல்லா இருந்துட்டு இருந்தது. நான் என்ன பண்ணேன், என்னுடைய ஒரு ஆசைக்காக கேட்டேன், என்னப்பா எப்படி நீங்கள் இதெல்லாம் சக்ஸஸ் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் தூரம் வந்து சூப்பராக வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அந்த இஸ்லாமிய நண்பன் என்கிட்ட என்ன சொன்னான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நான் வந்து ஒரு அஞ்சு வேலை தொழுவேன், அதுதான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நான் உடனே கேட்டேன், அப்போ என்னடா அஞ்சு வேலை தொழுதா போதுமா, கடவுள்கிட்ட கேட்டால் அவர் கொடுத்துருவாரா அப்படின்ற மாதிரி கேட்டேன்னா, அதுக்கு அவன் ஒரு பதில் சொன்னால், அஞ்சு வேலை தொழுகிறது அப்படின்னு சொல்ல போகிறது கடவுள்கிட்ட நம்ம ப்ரேயர் பண்ணுறது மட்டும் இல்லை, அதை கொஞ்சம் சயின்டிஃபிக்காக யோசிச்சுப்பாரு. ஒரு டே நம்ம 24 hours இருக்குது, அதில் நாங்கள் வந்து ஒரு 5 times வந்து நாங்கள் போய் காடை தொழுவும் போது அந்த 5 times நாங்கள் வந்து தனியாக போயிடுறோம், தனிமையில் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நமாஸ் பண்ணும்போது எங்களுடைய பாடியில் வந்து சில விஷயங்கள் நாங்கள் பண்ணுறோம், குனிஞ்சி வந்து சாமியை கும்பிடுறது, இந்த விஷயம்லாம் செய்யும் போது அது எங்களோட பாடிக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸான ஒரு விஷயத்தை கொடுக்க ஆரம்பிக்குது, எங்கள் மைண்டை கொஞ்சம் கூல் ஆகுது. வெளியில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஈவெண்ட்ஸாக இருக்கலாம், ப்ரெஷர்ஃபுல்லான ஈவெண்ட்ஸாக இருக்கலாம், அதுலேருந்து நாங்கள் கொஞ்சம் விடுதலை ஆகிறோம் அந்த 5 வேலை தொழும் போது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லப்படுற அந்த அர்ஜி எங்ககிட்ட இருக்கவே இருக்காது. எப்பவுமே எங்ககிட்ட என்ன இருக்கோ அதுக்கு நாங்கள் வந்து தேங்க் பண்ணுவோம் முதல்ல காட் அப்படின்ற மாதிரி சொன்னோம். இதை கேட்ட உடனே எனக்கு பயங்கரமான ஒரு பூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக அவன் சொன்ன விஷயம், இப்போ நம்மளும் பார்த்தீங்கன்னா இந்துஸாக இருக்கலாம் நம்ம டெம்பிளுக்கு போவோம், ஆப்வியஸாக கிறிஸ்டின்ஸ் வந்து தேவாலயங்களுக்கு போயிட்டு இருப்போம், ஆனால் இஸ்லாமிக் பீப்புள் ஃபாலோ பண்ணுற இந்த 5 times தொழுக அப்படின்னு சொல்லப்படுது எல்லாருமே வாழ்க்கையில் ஃபாலோ பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நம்ப ஆரம்பித்தேன். அட்லீஸ்ட் ஒரு 3 வேலையாவது நம்ம தனிமையில் உட்காந்து நம்ம கடவுளும் நினைக்கலாம், இல்லை நம்ம கொஞ்சம் தனிமையாக நம்ம மாற்றிக்கலாம். சில பேர் கடவுள் நம்பிக்கை இருக்காது, அவங்க தனிமையாகவும் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகிக்கலாம். அந்த மாதிரி ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசை வந்து கிளீனைஸ் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வெளியில் என்ன நடக்க போகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகும் தெரியாது. ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பயங்கரமாக சோகமாகும். நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட் வந்து திடீர்னு பெரிய லெவல் போயிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம மனசுக்குள்ள பொறாமை எண்ணம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வரும். அதே மாதிரி கூட இருக்கிற ஃப்ரெண்டு வந்து பணம் வாங்கிட்டு ஏமாத்துதான், இல்லை வந்து நமக்கு துரோகம் பண்ணலாம், அவனை வந்து கொண்டுடணும் அப்படின்ற ரேஞ்சு கூட சில பேருக்கு கோபமாக இருக்கும். இது எல்லாத்தையுமே எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? வெளியில் இது நடக்கதான் போகுது, நமக்கு இதெல்லாம் நடக்குது, நிச்சயமாக ப்ளீஸ் பி காம், நத்திங் இஸ் இன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதெல்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு பதில் நம்மளோட ஃபீலிங்ஸ் நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கலாம். அதுக்கு தான் இந்த விஷயத்த பண்ணணும், 3 வேலை மெடிடேட் பண்ணணும். இந்த மெடிடேஷன் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம் டைம் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க, ஏன்னா டைம் இல்லைன்னு அப்படின்னு சொல்லப்பட விஷயம் வந்து நம்ம தேவையில்லாத விஷயத்துல நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் நம்மளை ரீசார்ஜ் பண்ணிக்கிறது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. மொபைல ரீசார்ஜ் கம்மியாயிடுச்சு, ரொம்ப பேட்டரி லோ ஆகுதுன்னா நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் நம்ம ஒரு 3 வேலையாவது காலை மதியம் நைட் ஒரு 10 to 15 minutes மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய உண்மைகள் தெரியும், நாம ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனான ஒரு பர்சனாக மாறலாம், ரொம்ப கூலாகவும் மாற்றிக்கலாம். 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன் கிரியேட்ஸ் லவ். லவ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து உங்கள் மனசில் அள்ளி கொட்டிடும், உங்கள் மனசுக்குள்ள லவ்வால் நிறைஞ்சிருக்கும். இதுதான் மெடிடேஷன் பண்ணுற இன்னொரு ஒரு முக்கியமான மிராக்கள். லவ்னா என்னப்பா, அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டை லவ் பண்ணுறதா இருக்கலாம், உங்களோட வைஃப் லவ் பண்ணுறதா இருக்கலாம், உங்களோட குழந்தைங்களை லவ் பண்ணுறதா இருக்கலாம், உங்களோட ஃபேமிலி லவ் பண்ணுறதா இருக்கலாம், இதெல்லாம் பேசிக்கான லவ். அதை தாண்டி நீங்கள் பண்ண வேண்டிய லவ் என்னன்னா, நீங்கள் உங்களை லவ் பண்ணும், லவ் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் உங்களே லவ் பண்ணும்போது இன்னொரு மிராக்கள் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வர்றது மட்டும் இல்லாமல் மற்றவங்களை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இப்போ நீங்கள் எப்படி ரத்தம் சிதை மூளை எல்லா ஆர்கன்ஸும் கொண்ட ஒரு மனுஷனோ அதே மாதிரி தான் இன்னொருத்தனும் ஒரு மனுஷன் தான். அவன் உங்களுக்கு உதவுற மனுஷனாக இருக்கலாம், உங்களுக்கு துரோகம் பண்ண மனுஷனாக இருக்கலாம், உங்களை வந்து கெடுத்த மனுஷனாக இருக்கலாம், அவனை வந்து மன்னிக்கிற குணம் உங்கள் மனசுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். போறான் போடா அப்படின்னு சொல்லப்படுற அந்த எண்ணத்தை மெடிடேஷன் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே நீங்கள் கோவப்படணுமோ அங்கே நீங்கள் கோவப்பட மாட்டீங்க, கொஞ்சம் காமாக வந்து யோசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மனசில் வந்து ஒரு அமைதி நிலவிட்டே இருக்கும். இதுதான் மெடிடேஷன் பண்ணுற முக்கியமான ஒரு மிராக்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. நம்ம சில பேர் பேசி கேட்டிருப்போம், நமக்கு முன்னாடி வாழ்ந்த பீப்புள், அதாவது ஒரு 50-60 வயசு மேலே போனவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள்லாம் இப்போதான்ப்பா லைஃப்பில் புரியுது, 50 வயசு ஆயிடுச்சு இப்போதான் புரியுது, இதெல்லாம் உண்மையே கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷால் தான்ப்பா உண்மை, மனுஷங்க தான்ப்பா முக்கியம்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம நினச்சிருப்போம், என்னப்பா இருக்குது ஏதோ சொல்கிறாங்க வளர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்திருப்போம், ஆனால் அதுதான் உண்மையான ஒரு விஷயம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸாக இருக்கலாம், நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ் கூட நம்ம கூட வரப்போகிறது கிடையாது. ஃபைனலாக நம்ம வந்து நம்ம இறக்குறோம், கண்டிப்பாக எல்லாருமே ஒரு நாள் இறப்போம். அந்த டைமில் இறக்குற டைமில் யாரோ ஒரு மனுஷன் தான் வந்து நம்மளை, ஐ மீன் ஒரு 4 பேர் தான் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு தூக்கிட்டு போயிட்டு நம்மளோட சடங்குகளையும் செய்ய போகிறாங்க. அப்போது இந்த நம்மளுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி இருக்கிற பீப்புள் என்ன தான் தப்பு பண்ணாலுமே கூட சரி, கொஞ்சம் ஃபார்கிவ் பண்ணலாம், தேவையில்லை போயிட்டு போகிறான், அவனோட எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் பலன் அனுபவிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃப்ரீ பண்ணிகிட்டே இருப்பீங்க. இந்த விஷயம் உங்கள் மனசுக்குள்ளே லவ் அதிகப்படுத்திட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2 முக்கியமான விஷயங்களை வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களோட கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்க உதவும். அந்த 2 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுடைய கோப உணர்வு, காம உணர்வு அப்படின்ற மாதிரி சொல்லலாம்.
கோபம் காபம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ரெண்டு விஷயம் வந்து ஒரு பர்சனோட லைஃப்ல வந்து ரெண்டு கூர்மையான கத்திகள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த கத்தியை ஒரு பர்சன் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் கரெக்டாக கட் பண்ணி ஷேப்பாக அவன் லைஃப் வந்து கொண்டு போயிட்டே இருக்கலாம். இதுவே இந்த காமம் கோபம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த முக்கியமான ரெண்டு கூர்மையான கத்தியை தவறாக பயன்படுத்தினா கண்ட மேனிக்கு சுத்தினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனே அதை கொண்டுடும். அந்த ரெண்டு விஷயங்கள் வந்து இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப மோசமான விஷயங்கள். இதை நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி ஆகணும். ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணால் அவங்க லைஃப் சூப்பராக மாற்றிக்கலாம் நீங்கள் இந்த காமமும் கோபத்தையும். இதை நீங்கள் உங்கள் கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கிறதுக்கு மெடிடேஷன் வந்து உங்களுக்கு அதிகமாக உதவும். அப்படி இதை நீங்கள் உங்கள் கண்ட்ரோல்குள்ளே வச்சுட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு ஃபுல்லாக லவ்வாக நிறைஞ்சிருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கீங்க. ஃபைனலான மிராக்கள் மெடிடேஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களை வந்து என்லைட்மெண்ட் அடைய வச்சுக்கணும். என்லைட்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையை தெரிஞ்சுக்கிறது. இந்த உலகத்துல இருக்கிற நிறைய உண்மைகளை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற உண்மை நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த உண்மையை உங்களுக்கு வந்து வெளிச்சம் போட்டு காட்டி விட்டுடும். இந்த என்லைட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை சிம்பிளா எக்ஸாம்பிள் மூலியமா சொன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ள நிறைய கஷ்டம் இருக்கு, நமக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயில்களுக்கு போவோம், தேவாலயங்களுக்கு போவோம், இல்ல மசூதிக்கு போய் நம்ம வந்து சாமி கும்பிட ஆரம்பிப்போம். இந்த மாதிரியான விஷயங்களா செஞ்சுட்டு இருப்போம். அப்ப நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கே தெரியாம நம்ம மனசு வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். நமக்கு அப்போ கூட எதுவும் கிடைச்சிருக்காது, நம்ம தேவைப்பட்டது கிடைச்சிருக்காது. ஆனா கடவுள்கிட்ட போய் நம்ம ப்ரே பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஒரு மனசு ஏதோ ஒரு விஷயத்த சாதிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். அது மட்டும்தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ண மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருந்துட்டு இருக்கும். இதை நம்ம எல்லாருமே உணர்ந்திருப்போம், கொஞ்சம் மனசு அமைதியா இருக்கு இல்லைங்க வந்து சாமி கும்பிட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபீல் எல்லாருக்குள்ளயுமே வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைம் நம்ம ப்ரெசென்ட்ல இருந்திருப்போம். ப்ரெசென்ட்லாம் கடவுள்கிட்ட இருந்துட்டு இருந்திருப்போம். அப்ப நம்மளுடைய தேவைகளா இருக்கலாம், வருத்தங்களா இருக்கலாம், கொஞ்ச நேரம் அதை பத்தி யோசிக்காம இருந்திருப்போம். அப்படி கொஞ்ச நேரம் அதை பத்தி யோசிக்காம இருக்கும்போது நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஹார்ட் டீனேஜ் ஆகிட்டே இருக்கும். நம்மளுடைய வருத்தங்கள் சோகங்கள் எல்லாமே வெளியே கொண்டு போயிட்டே இருக்கிற ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கும். அது வந்து இந்துஸ் பண்ற வந்து ஒரு ரிச்சுவல்ஸா இருக்கலாம், ஒரு யாகம் வளர்க்கறதா இருக்கலாம், இஸ்லாமியர்களோட தொழிலா இருக்கலாம், அகெயின் கிறிஸ்டியன்ஸோட ஒரு பிரேயரா இருக்கலாம். எல்லா விஷயமே வந்து நம்ம மனசு வந்து கொஞ்சம் காமா மாத்தி எதுவுமே நம்மளோட கண்ட்ரோல்ல கிடையாது, நமக்கு என்ன கிடைக்குதோ அதை நம்ம வந்து மனப்பூர்வமா ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு குவாலிட்டியா அந்த ஒரு ஆட்டிடியூட நம்மளுக்குள்ள வளர்த்துட்டே இருக்கும். இதை வந்து மெடிடேஷன் உங்களுக்கு செஞ்சுட்டே இருக்கும். நீங்க வந்து ஒரு மெடிடேட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆட்டிடியூடு உங்க மனசுக்குள்ள வந்து என்லைட்மெண்ட் வரும். அந்த என்லைட்மெண்ட் உங்களுக்கு என்ன ஆன்சர் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க வந்து உங்களோட சம்பளம் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சனா இல்லாம இருந்திருக்கலாம், இல்ல ரொம்ப ஏஜ் ஆகிட்டே போகுது எப்போ மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லப்படுற பர்சனா இருக்கலாம், இல்ல குழந்தை எனக்கு வேணும் குழந்தை பிறக்கல அப்படின்னு சொல்லப்படுற அந்த சேட்னஸ் நீங்க குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு இந்த வயசுல இந்த விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எழுதப்பட்டுருச்சு. அப்போ அந்த விஷயத்துல அந்தந்த வயசுல வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடக்கதான் போகுது. இன்கேஸ் கொஞ்சம் மாறி நடந்தாலுமே கூட சரி, நீங்க கரெக்டான ஆட்டிடியூட்ல இருக்க பர்சனா நிச்சயமா உங்களுக்கு நல்லதான் நடக்கும். ஓகேங்களா? அப்போ நம்மே அடம் பிடிக்கணும், எனக்கு இது இப்ப வேணும், எனக்கு இவ்வளவு சீக்கிரம் வேணும், எனக்கு கிடைக்கல, எனக்கு சம்பளம் கம்மி, அது இல்ல இது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப அடம் பிடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் நம்மளுக்கு தான், நம்ம மனசுதான் வந்து எடுத்துரும். இதுவே ப்ராப்பரா நம்ம மெடிடேட் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நம்மளுக்கு என்ன பண்ணி விடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைம்ல எனக்கு இதுதான் கிடைச்சிருக்கு, இதுதான் கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு, நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதை ஏத்துக்கிற புத்தி நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கையை பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம கையில இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருக்கிற பிளெஸிங்ஸ் எல்லாம் நம்ம கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்போதான் நம்மளுக்கு தெரியும், ஏன்னா நம்மளோட நம்ம கிட்ட இருக்கிறது கூட இங்கே இல்லாமல் யாரோ ஒருத்தன் கஷ்டப்பட்டு இருப்போம் மேலே வரணுன்றதுக்காக. ஓகேங்களா? அப்போ நம்ம கையை ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பிப்போம். நம்ம இல்லாதத மட்டும் கேட்டுட்டு இருப்போம் கடவுள்கிட்ட, நம்ம வந்து நமக்கு இது போதும் அப்படின்னு நினச்சி நம்மளுக்கு கடவுள்கிட்ட நம்ம தேங்க்ஸ் சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட்ஸை பார்க்கும்போது ஹேண்ட் ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ் நம்ம கிட்ட இருந்துட்டு இருக்கும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஹார்ட் வந்து ஃபுல்லாகிடும். நம்மகிட்ட இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்ட என்ன உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளெஸிங்கே வந்து உங்களுக்கு ஒரு என்லைட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு தேவையான விஷயங்களை தாண்டி நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ அதையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துடும். இந்த விஷயத்த மெடிடேஷன் பண்ணும். ஸோ எந்தாவது விடியில நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம மைண்டா இருக்கலாம் பாடியா இருக்கலாம் ரெண்டுமே வந்து ஒன்னு ஒன்னு சார்ந்துதான் இருந்துட்டு இருக்கு. மைண்ட்ல ஒரு விஷயம் தப்பா நடந்தா பாடியில ரியாக்ட் ஆகும், பாடியில ஒரு விஷயம் தப்பா நடந்தா மைண்ட் அஃபெக்ட் பண்ணும். அப்போ இந்த மைண்ட் பாடி அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து கனெக்ட் பண்ற ஒரு வயர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் புதுசா இருக்கணும், டெய்லி ரெஃப்ரெஷ்ஷா இருக்கணும். இது பழசா துரு பிடிச்சிருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க மனசுக்குள்ள வஞ்சமா இருக்கலாம், பழிவாங்குற உணர்ச்சியா இருக்கலாம், கோபமா இருக்கலாம், பொறாமையா இருக்கலாம், இதெல்லாம் நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இந்த வயரை புதுசா மாத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெடிடேட் பண்ணுங்க. டெய்லி மெடிடேட் பண்ண பண்ண அந்த மைண்டுக்கும் பாடிக்கும் கனெக்ஷன் கொடுக்குற அந்த வயரை வந்து நீங்க புதுசான வயரா மாத்திக்கிட்டே இருப்பீங்க. அப்படி புதுசான வயரா மாத்தும் போது உங்க மனசுக்குள்ள காதல் அதிகமா இருக்கும், மன்னிக்கிற குணம் அதிகமா இருக்கும், உங்க வாழ்க்கையை பார்த்து உங்க ரூட்ல போற அந்த திங்கிங் அதிகமா மாறிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா மைண்டும் பாடியும் சூப்பர் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை சூப்பர் ஆகுறது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு முக்கியமான உண்மை உங்களுக்கு தெரியும். உங்களுக்குள்ளதான் கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுற உண்மையும் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. நீங்க வந்து பார்ட் ஆஃப் த காட், நம்ம எல்லாருமே வந்து அவர்கிட்ட தான் வந்திருக்கோம்.
இந்த இயற்கை கிட்ட தான் வந்திருக்கும், இறைவன் கிட்ட தான் வந்திருக்கும், யூ ஆர் பிலாங் டு காட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தையும் தெல்ல தெளிவாக இந்த மெடிடேஷன் உங்களுக்கு காட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.